ஹாய் கைஸ், வெல்கம் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீக்கெண்டில் சாட்டர்டே எப்படி நான் என்னோடய சாட்டர்டே போச்சுன்னு தான். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் குழந்தைங்களோடைய விளையாண்டு அப்புறம் அவங்கள எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஸ்விம்மிங் பூல் கூட்டிகிட்டு போனேன். தென் நான் அவங்கள விளையாட வச்சுட்டு அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்போது நான் ஜிம்முக்கு போயிட்டு அப்படியே வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் அண்ட் ஹவுஸ் கிளீனிங் ஒர்க் எப்படி கண்டினியூ பண்ணேங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லும். இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக கூட இருக்கும். நம்ம எப்படி குழந்தைங்களை வந்து இந்த பேண்டமிக்கில் நம்ம என்கேஜ் பண்ணோம், எப்படி அவங்களோட வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேபிட், கேட், எலிஃபண்ட், ஸ்குவிரில் அண்ட் தி மெகா ஷீப். பா சாய் எடுத்துருமா. இல்லை சாய், இதெல்லாம் எடு. என்னது இது சொல்லுங்க. இது சொல்லு, நீ தான் சொல்ல. எல்லாம் நீ சொல்லு பாக்கலாம். ஜார்ஜ் தள்ளிக்கோ, அண்டம் நடக்க கூடாது. இதா சாய், வாட்ச். இது என்னது ஜார்ஜ் சொல்லுங்க. நீ சொல்லு சாய். சாய் அவனுக்கு சொல்லி கொடு, ஜார்ஜுக்கு சொல்லி கொடு. இது என்னதுன்னு சொல்லு சாய். என்னன்னு சொல்லு, தம்பிக்கு சொல்லி ரேபிட். ஓகே, இது கேட். ஓகே, இது ஓகே. Then, இது இது சொல்லு, இது சொல்லு. என்ன தம்பிக்கு சொல்லி கொடு. ஸ்குடில் சொல்லு. ஓகே, தென் இதெல்லாம் யார் செட் பண்ணது? ஷிப். யார் ஷிப்ல இருக்கா? டாடி. ஓகே, போலாமா நம்ம ஷிப்புக்கு? ஓகே கைஸ், இங்க பாருங்க. நாங்க எங்க போறோம்? ஸ்விமிங் பூல். ஸ்விமிங் பூல் போறோம். இன்னைக்கு சாட்டர்டே. ஸோ சாய் அண்ட் நான் போகிறோம். சாய் இப்போ தான் எந்திரிச்சா, கனிஷ்கா 7:00 போயிட்டா. ஓகே, வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம். சாய் என்ன, ஹாப்பியா? எப்படி இருக்க? ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறியா? என்னடா கமான் ஜா, சாய் விளாடு. சாய் ஓகே, கோ டூ ஸ்விம்மிங். எனாஃப். சாய் குடு. கொடுக்கல மாட்டேன். கொடுக்க மாட்டியா? சரி போய் விளையாடுங்க, போங்க. ஒன் ஒன் ம் இது ஒன் ம் டூ ம் த்ரீ ம் ஃபோர் ம் ஃபைவ் ம் சிக்ஸ். டோட்டலி சிக்ஸ் ஸ்கோர். சொல்லு, ஜாலியா இருக்கா? அவங்க ஸ்விம்மிங் முடிச்சுன்னு நாமளும் கொஞ்ச நேரம் ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும்போது நானும் ஒர்க் அவுட் பண்ணுறக்கு ஒரு 1/2 hour ஜிம்முக்கு போனேன். Oh,
வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி கொத்தமல்லி சட்னி. இதோட லிங்க் வேணும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இது ஆல்ரெடி நான் செஞ்சுருக்கேன். இது எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு தோசை மாவும் எடுத்து வச்சுருக்கேன். மதியத்துக்கு இப்போவே ரைஸும் இந்த பாசிப்பருப்பு ஊற போட்டிருக்கேன். ஸோ தட் பாசிப்பருப்பு போட்டு கோஸ் கூட்டு பண்ணலாம் அப்படிங்க. பாசிப்பருப்போட ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 2-3 பூண்டு, அப்புறம் ஒரு தக்காளி, இதெல்லாம் ஆட் பண்ணி நான் 3-4 விசில்ஸ் விட்டுருவேன். அது பண்ணதுக்கப்புறம் பக்கத்துலேயே நான் வந்து கொத்தமல்லி சட்னி அரைக்கிறதுக்கு பண்ணிட்டேன். ஏன்னா மார்னிங் சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா ஸ்விம்மிங் அந்த மாதிரி பண்ணும்போது, ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணேன். தென் குழந்தைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டோம்னா அவங்களும் ரொம்ப பசியோடு இருப்பாங்க, சரி சாப்பிட்ருவாங்க. ஸோ அவங்கள நல்லா சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய லன்ச் ரொட்டீனாக பாசிப்பருப்பை போட்டு கோஸ் கூட்டும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அது பண்ணினதுக்கப்புறம் துணியெலாம் இருக்குது நிறையா. ஸோ அதெல்லாம் மிஷினில் போட்டு இதெல்லாம் இருக்குது, காஞ்சிருச்சு. அதெல்லாம் கனிஷ்கா எனக்கு மடித்து கொடுப்பா, அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் லிட்டில் ஒர்க் கொடுத்தோம்னா அவங்களும் அப்படியே லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ தட் அவள் நல்லா மடிப்பா, ஸோ அவளும் மடித்து கொடுப்பா. அண்டு அவங்களோட பேக் நான் ஒவ்வொரு போட்டிருந்தேன் நேற்று நைட்டே. ஸோ அதையும் நல்லா வாஷ் பண்ணி காய போடணும். ஸோ வாங்க நாம டிஃபன் வேலையை பார்த்துட்டு. நானும் என்னுடைய தோசை சாப்பிட வேண்டியது தான். பால் வச்சுட்டேன். அந்த கோஸ் வந்து கட் பண்ணிவிட்டு பாத்திரமும் கழுவி வச்சாச்சு. இப்போ எங்களுடைய கிட்ஸோட நான் தோசை சாப்பிட போ. எனக்கு சட்னி குடுமா? ஏம்மா மம்மிக்கு வருவாயே? கூடவே பக்கத்தில் எங்கள் ஜார்ஜ் பாருங்கள், அவருக்கு அவர் ஃபுட்டு சாப்பிட்றதுக்குள்ளார் இந்த ஃபுட்டு சொல்லிக்கு. இந்த ஜார்ஜ் ஃபைனலாக எங்களோட டிஃபன் வேலை முடிஞ்சிருச்சு. கனிஷ்காவும் எனக்கு துணியெலாம் காஞ்சதெல்லாம் எடுத்து உப்பா சேரில் போட்டு அவள் மடித்து கொடுக்குறேன்ட்டா. அண்டு ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் முடித்து நல்லா ஷவர் பண்ணிட்டாங்க. ஸோ தட் அவங்களும் அவங்களோட வேலை பண்ணுறாங்க. சாய் வந்து அவனோட டாய்ஸ் வச்சு அப்படியே விளையாண்டுருக்கான். ஸ்விம்மிங் போகிறதுக்கு முன்னாடி குளிச்சோம்னா ஒரு மாதிரி தொண்டைக்கிட்ட ஒருத்தர் வர மாதிரி இருக்கும், வாமிட்டிங் அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். ஸோ நான் அப்போ வந்து கொடுக்க மாட்டேன். ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்விம்மிங்லாம் பண்ணிவிட்டு நானும் அதே மாதிரி ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர், அதுக்கப்புறம் எனர்ஜி ட்ரிங்க்கும் கூட நான் குடிக்கல. அப்படியே நானும் போயிட்டேன். ஜஸ்ட்டு வாட்டர் மட்டும்தான் குடித்தோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தோன்னே பார்த்திங்கன்னா ரொம்ப பசியோடு இருப்பாங்க. அதனால் ஒரு 4-5 தோசை சாப்பிட்டுட்டு அந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, அதுவும் சாப்பிட்டுட்டாங்க. ஸோ இப்போ வந்து நான் காஃபி கொடுத்துட்டு தென் வி ஆர் கோயிங் டு கண்டினியூ அவர் ஹவுஸ் ஒர்க். ஃபஸ்ட் கனிஷ்கா கொடுத்துட்றேன் பாருங்கள். எல்லாம் அங்கங்கே டாய்ஸாக கிடக்குது எங்கள் வீட்டை ஃபுல்லுமே. இந்தா கனிஷ்கா காஃபி. வாவ் மடிச்சிட்டியா? ஓகே எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோ.
இங்கே பார் ஜார்ஜ். என்னடா ஜார்ஜ், என்னடா உனக்கு இது? குடு இந்த டாய் குடு. ஜார்ஜ் கொடுங்க. வேணுமா? நான் வச்சுக்கோ. இந்த நடக்கும் மினியோனோடது பார்த்தீங்கன்னா கால் மடுத்துருக்கு, மேலே மினியனை காணோம். ஓகே குடிச்சிட்டியாமா? அனிஷ்காவோட கபோர்டு எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், நிறைய குட்டி குட்டி பொம்மை. ஓகே அது நீட்டாக வச்சால் தான் பிடிக்கும். அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் எலிக்குட்டியாட்ட ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னால் கடையிலிருந்து. எங்கடா காசுன்னு பார்த்தா இதா இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்காங்க போல். அண்டு இது ஒரு ரேக்கு, இங்கே சாக்லேட் கவர்ஸில் மேடம் வச்சுருக்காங்க. என்னென்னமோ வச்சுருக்காங்க எனக்கே தெரியாமல். ஓகே குட்டியாக ஏதோ பவுச் போல். ஓகே ஆயிஷா கொடுத்துலாம். இந்த ரேக்கெல்லாம் அவள் தான் நீட்டாக வச்சுருப்பா. மடித்தோன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவளோட பேண்ட்டு டீஷர்ட்டு வெளியே போடுற ட்ரெஸ்ஸு தம்பியோடது அதே மாதிரி இன்னர்ஸ் அதெல்லாமே கரெக்டாக அப்போவே எடுத்து வச்சிருவா. இது அவகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச பழக்கம். என்ன தான் ஒர்க் இருந்தாலும் அந்த துவைச்ச துணி எடுத்தோன்னே அது கொண்டு வந்து அப்படி அழகாக மடித்து அதை வச்சிருவா. ஈவன் நான் கூட அப்படி இல்லை, ஆனால் என் பொண்ணு அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது சொல்கிறதுக்காக இல்லை, இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக ஒர்க், இது வந்து எங்கள் அம்மா கிட்டேருந்து அவள் கற்றுக்கிட்டது. எங்கள் அம்மா தான் அவளுக்கு வந்து சின்னதில் ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி மடிக்க சொல்லி கொடுத்தாங்க. அது அவளுக்கு பிடிச்சி போய் எப்பவுமே வந்து அவள் ட்ரெஸ்ஸும் சரி தம்பி ட்ரெஸ்ஸும் ஈவன் டைம் இருந்தால் என்னோடதும் மடித்து கொடுப்பா. வைக்கிறதே நீட்டாக வைப்பா. எஸ் இதா அக்கா மடித்து வச்சுருக்கா துணியில. இங்கே பாருங்க. ஹலோ சாய், உண்டுதா என்னடா கையில் வச்சுருக்க? ஹலோ சார், என்ன வச்சுருக்கீங்க கையில்? நல்லா பண்ணியாச்சு. ரொம்ப அதிகமாக இருக்கனாலும் பாதி மட்டும்தான் போட்டிருக்கேன் கோஸு. இப்போ ரெண்டு சாதம் நாளைக்கு செய்யலான் இருக்கேன், ஸோ அதுக்கு நான் எடுத்து வச்சுட்டேன் இந்த கேபேஜ். சாயோட பேக், ஸ்கூல் பேக், அதெல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க ஸ்விம்மிங் ட்ரெஸ் அதெல்லாமே வந்து நல்லா காய போட்டாச்சு. பேக் இருந்தால் வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணால் அது நல்லா க்ளீன் ஆயிரும். தென் கோஸ் கூட்டு செய்யலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டுட்டேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதை நல்லா கட் பண்ணி போட்டாச்சு. தென் கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். தென் இதை நல்லா வணக்கினதுக்கப்புறம் நம்ம விசிலுக்கு வச்சுருந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. அது நல்லா இந்த மாதிரி ஒரு மத்தில் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. தென் இதை எடுத்து நம்ம கோஸோட கலக்க வேண்டியதான். அவ்வளோதான் நம்மளோட கோஸ் கூட்டு ரெடி ஆயிரும். இது பண்ணுறக்குள்ளாரையும் நம்மளோட வெங்காயம் எல்லாம் வணங்கிருச்சு. அப்போது கூசியும் போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நாள் ஆவியாக காமிக்கலாம், சுதர் நல்லா வெந்துடும். தென் இப்போ நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்மளுடைய மசித்து வச்சுருந்த பாசிப்பருப்பு அதோடு ஆட் பண்ணிவிட்டால் நம்மளோட கூஸ் கூட்டு ரெடி. இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் இருக்கிற அன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கூட்டு பண்ணிட்டோம்னா பருப்பு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஒரு வெஜிடபிளும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்களும் உடல் லன்ச் முடிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ரைஸ், தயிர், அப்புறம் பாசிப்பருப்பு கூட்டு. ஏன்னா இப்போ வெயில் காலங்கிறதுனால நான் வந்து காரமாக அவ்வளோக்கா எதுவும் செய்கிறதில்ல. தென் இதுக்கப்புறம் நம்ம வீடு இன்றைக்கி கூட்டி மாப் பண்ணுன்ட்டு இருக்கோம், ஸோ அதையும் பண்ணிடலாம். லன்ச் முடிஞ்சது. கோஸ் கூட்டும் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டேன். அந்த தயிரும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டேன். ரைஸும் எடுத்து வச்சுட்டேன். நான் வீட்டை க்ளீன் பண்ண வேண்டியதாக, வீடு ரொம்ப கசா முசான் இருக்குது பாருங்கள். ஸோ எல்லா ஏரக்கட்டனும் எடுத்து
பாத்திரமும் நான் கழுவிட்டேன் எல்லாம். என்ன இதை கூட ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க? அச்சோ ஃபிக்ஸ் பண்ணலாமா? ஓகே கைஸ், நாங்களும் எங்களோட வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி லஞ்சும் முடிச்சுட்டு நாங்கள் ஈவினிங்காக குழந்தைங்களை கூட்டிகிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும், திங்ஸ். ஸோ ஷாப்பிங் போகணுன்ட்டு நாங்களும் ஈவினிங் ரெடி ஆகிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.